இன்னைக்கு நம் ஆதியாகமத்திலே இரண்டாவது அதிகாரத்தை தியானிப்போம். ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்தை ஒன்றிலிருந்து நாம் 25 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2 ஒன்றிலிருந்து 25 வசனம் வரைக்கும். இரண்டாவது அதிகாரம் 1 25 வசனம் வரைக்கும். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7 நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளை. நிலத்தினுடைய சகல வித செடிகளும் பூமியிலே இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகல வித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது 3 மணி பூமியில் இருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானவன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல வித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி கோடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே இதோனாகும் கோமேத கல்லும் உண்டு. 2 ஆற்றுக்கு கீமோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3 ஆற்றுக்கு இடைக்கல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4 ஆற்றுக்கு ஐபிராத்தே என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்று துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷன் இடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவி ஆகிய இருவரும் நிர்வாணியாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள்.
ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். சென்ற வாரம் நாம், அதாவது சென்ற வாரத்திற்கு முன்பாக, ஆண்டவருடைய அதிசயமான அந்த படைப்பிலே எவ்வளவு வியாபித்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய அவர் பூமியின் மீது ஒரு தனி கவனம் செலுத்தினார் என்று பார்த்தோம். திரளாயிருக்கிற இந்த பிரபஞ்சம், மிகவும் பெரிதாயிருக்கிற பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தோடு அந்த பிரபஞ்சத்தோடு பூமி ஒரே இடத்தில் இருக்கும்படியாக வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் பூமியும் உண்டாக்கினார் என்று போட்டிருக்கிறது. ஆகாயத்தையும் பூமியையும், ஆகாயம்னா எல்லாம், எல்லா யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா காரியத்தையும், பூமியையும் உருவாக்கினார். ஒரே நேரத்திலே அவர் உருவாக்கினார். ஆனால் அவருடைய பார்வையெல்லாம் பூமியிலே இருந்தது, அவருடைய பார்வையெல்லாம் பூமியிலே இருந்தது. அந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். வேதத்துல போட்டிருக்கேன், பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று போட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த பூமி அனைத்தையும் அது ஜலத்தினாலே நிறைந்திருக்கும் போது அந்த ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த பூமியிலே மனிதன் வரப்போகிறான், நீங்களும் நானும் வரப்போகிறோம் என்பதற்காக அந்த பூமியிலே அவருடைய பிரசன்னம் முழுமையாய் நிறைந்திருந்தது. இந்த பிரபஞ்சத்தை ஒரு நிமிஷத்துல, ஒரு கணத்திலே படைத்த தேவன் பூமியின் மீது தனி கவனம் செலுத்தி அந்த பூமியிலே அசைவாடி கொண்டிருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்கு இந்த இந்த இரண்டாவது அதிகாரத்திற்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். நம்ம போன வாரமே பார்த்தோம், அவர் தன் கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கிய தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பிறகு அவர் ஓய்ந்திருந்தார் என்று பார்த்தோம். ஓய்ந்திருந்தல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் யோசித்தோம். ஓய்வாயிருப்பதற்கு என்ன அர்த்தம்? ஏன்னா இந்த ஓய்ந்திருந்தார் என்ற அந்த வசனத்திற்கு பின்பாக தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று பார்த்தோம். அப்போ ஓய்வு என்றால் என்ன? ஓய்வுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், வேலை செய்யாமல் இருப்பது ஓய்வு என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்துல நம்ம இங்க போட்டிருக்கும் போது ஓய்வு என்றால் தேவன் எல்லா கிரியைகளையும் முடித்து அந்த கிரியைகளிலே அவர் மகிழ்ந்திருந்தார். நம்ம வந்து இதற்கு முன்பாக பார்த்தோம் அந்த மகிழ்ச்சியின் ஆதாரம் என்ன. அந்த மகிழ்ச்சியின் ஆதாரம் என்னவென்றால், அதாவது தேவன் ஒரு மணவாளனை போல வரப்போகிற மணவாட்டி, அதாவது மனுஷ குலம், சர்ச், அவரை நேசிக்கின்ற மனிதர்கள் வரப்போகிறார்கள், அந்த வரவேற்பிலே அவர் மகிழ்ந்திருந்தார், அதற்காக அவர் காத்திருந்தார். இப்ப வந்து நம்முடைய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் அதை அனுசரிக்கிறோம். இந்த ஓய்வினால் வேலை செய்யாமல் இருப்பதா? இல்லை, வேதத்துல போட்டிருக்கு ஓய்வினாலே எப்படி நீங்க வந்து யோசிக்கணும்னா, ஓய்வினாலை பற்றி உங்களுடைய ஆட்டிடியூட் என்னவா இருக்க வேண்டும் என்றால் அது மனமகிழ்ச்சியின் நாளாய் இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சியின் நாளாய் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்ம எல்லாம் வரல, இந்த பூமியில வரல, அவர் வரப்போகிறார் என்ற அந்த நினைவு அவருக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. அவருடைய சபை வரப்போகிறது என்ற ஒரு நினைவு அவருக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. நாமெல்லாம் வரப்போகிறோம் என்பது அவருக்கு மனமகிழ்ச்சியாயிருந்தது. அந்த கிரியைகள், அதாவது பூமி ரொம்ப முக்கியமாயிற்று, மனிதன் அதில் வரப்போகிறான் என்று அந்த மனிதனுடைய வருகை அவருக்கு மனமகிழ்ச்சியை தந்திருக்கலாம்.
ஆனால் நமக்கு இந்த ஓய்வு நாள் என்ன மன மகிழ்ச்சி, நமக்கு வந்து ஓய்வு நாள் என்ன மகிழ்ச்சி என்றால் அவர் இருக்கிறார் என்ற மன மகிழ்ச்சி. சிறு வயதிலே குழந்தைங்க வந்து திடீரென்று நடுவிலை முழிச்சுட்டு அவங்க வந்து பாத்ரூம்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி எழுந்திருப்பார்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய தாயாரை எழுப்பி அம்மா நீ எழுச்சி வந்து அங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. தன் தாய் அங்க இருக்கிறார் என்ற அந்த நினைவு பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளுமா. அதாவது தாய் வந்து கடைசி வரைக்கும் வருவதில்லை, ஆனால் இந்த தூரத்தில் இருக்கிறாள் என்ற அந்த நினைவு. பாரதிதாசன் கூட இதை பற்றி ரொம்ப அழகாய் ஒரு கவிதையிலே சொல்லுவார். அதாவது ஒரு கணவனும் மனைவியும், அந்த கணவன் வந்து அவனுக்கும் வயது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, மனைவிக்கும் ரொம்ப வயதான தம்பதியர். அதாவது நடக்க கூட முடியாத அளவிற்கு வயது அதிகமாய் ஆகிவிட்டது. அப்போ அந்த வயதான தன் மனைவியை பார்த்து அந்த கணவன் அவனிடத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் காரணத்தை பாரதிதாசன் இப்படி விவரிக்கிறார். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால், இவர் இருக்கிறார் என்பதே எனக்கு மன மகிழ்ச்சி. எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. அதாவது தன் மனைவி இன்னும் உயிரோடு இருக்கிறாள் என்பது, அந்த நினைவே அவனுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறதா. நமக்கு கூட தேவன் நமக்காக இருக்கிறார் என்பது மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இந்த ஓய்வு நாளிலே அந்த மன மகிழ்ச்சி நம்மை வியாபித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நினைவு ஒவ்வொரு நாளையும் நீங்க வந்து கணக்கு போட்டு பாருங்க. யாரை நீங்கள் அதிகமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நன்றாக யோசித்து பார்த்தால் நம்மை பிடிக்காதவர்கள், நமக்கு விரோதமாக பாலிடிக்ஸ் பண்ணுகிறவர்கள், நாம் ஒழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நிறைய கிரியைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களை குறித்து அதிகமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதிகமா யாரை நினைக்கிறோம், நம்ம ரொம்ப நேசிக்கிறவர்களை அடிக்கடி நினைக்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நினைக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை நினைக்கிறார்களா என்று நமக்கு தெரியாது. ரொம்ப அரிதாய் நண்பர்களை பற்றி நினைக்கிறோம், நம்முடைய உறவினர்களை பற்றி நினைக்கிறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமைகளிலே என்றைக்காவது தேவ நினைவு உங்களுக்கு வந்திருக்கிறதா? உங்களுடைய சாப்பாட்டு அறையிலே கர்த்தருடைய உங்களுக்கு வருகிறதா? அவரை குறித்து பேசுகிறீர்களா? அவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நீங்கள் பேசும் போது ஒருவரோடு ஒருவர் பரிமாறிக்கொள்ளுகிறீர்களா? தேவன் இதை செய்தார், எவ்வளவு அற்புதமாய் செய்தார் என்று மன மகிழ்ச்சியோடு சொல்கிறீர்களா? அப்படி மன மகிழ்ச்சி இருந்தால் உங்களிடத்திலே ஓய்வு நாள் வந்து இருக்கிறது என்ற அர்த்தம். ஆண்டவர் வரப்போகிற அந்த மனித இனத்தின் மன மகிழ்ச்சி, அந்த அந்த பெரிய கிரியேஷனை முடித்து வரப்போகிற அந்த மனுஷனால் இந்த பூமி நிறைய போகிறது என்ற எண்ணம், அதுவே அவருக்கு மன மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம். நமக்கு ஓய்வு நாள் என்ன மகிழ மகிழ்ச்சியை வர வேண்டும், அவர் நமக்காக எப்பொழுதும் நம் நினைவாய் இருக்கிறார் என்பது கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நம்ம நாம வந்து தேவனுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கவில்லை என்ற அர்த்தம். வீக்கெண்டு நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு வீக்கெண்ட் எதை குறிக்கிறது? வீக்கெண்ட்னா அதுல வந்து நம்ம வெளியில போலாம், அங்க போலாம், இங்க போலாம், வேலைக்கு போக வேண்டாம், இது ஒரு கூட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு இந்த ஓய்வினால் எதை குறிக்க வேண்டும், எதை குறிக்க வேண்டும் என்றால் எல்லா வேலைகளையும் எல்லாத்தையும் தள்ளிட்டு ஆண்டவருடைய நினைவிலே மகிழ்ச்சியா இருக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு வரப்போகிறது என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால் இந்த ஓய்வு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்று அர்த்தம்.
அதை நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி தேவன் இந்த பூமியை எல்லாவற்றையும் படைத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அதை முற்றிலுமாய் வியாபித்து அந்த படைப்பிற்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் ரொம்ப அற்புதமாய் அழகாய் ஒரு ஓவியனை போல பூமியை மனிதனுக்காய் செதுக்குகிறார், ஆறுகளை உருவாக்குகிறார். அந்த ஆறுகள் வந்து எத்தனை விதமாய் தெரிய வேண்டும், அந்த ஆறுகளின் அந்த வழிகள் எல்லாம் எந்த மாதிரி கற்கள் நிறைந்தவதாய், கோமேத கற்களும் அற்புதமான அழகான கற்களும் அந்த ஆற்றங்கரையிலே ஓரமாய் கிடக்குமா, பொன் அந்த ஆற்றங்கரையிலே ஓரமாய் இருக்குமா. அந்த ஒவ்வொரு ஆறையும் தேவன் என்ன செய்தார், அற்புதமாய் வைத்தார். ஏன் வைத்தார், ஆரம்ப நாட்களிலே வெகு சில மனிதர்கள் தான் உலாவ போகிற அந்த நாட்கள் இவ்வளவு பெரிய ஆறையும் தேவன் வந்து வைத்தார். தேசம் தேசமாய் ஓடும்படியான அளவிற்கு அதை பண்படுத்தினார், தேசங்களை அவர் உருவாக்கினார். இருக்க போகிறது ரெண்டு மூணு மனிதர்கள் அல்லவா, ஆனாலும் ஏன் அதற்காக செய்தார் நமக்கு தெரியாது. தேவன் தன்னுடைய தான் படைத்த அந்த மனிதர்கள் ஆதி மனிதர்கள் ஓடி நடமாட சந்தோஷமாய் ஓடி திரிய மிகுந்த பெரிய பரந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதுதான் வந்து இந்த ஆதியாகமத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு காட்சி. தேவனுடைய அன்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய அன்பு ஒவ்வொன்றாய் இருந்தது என்பதை நீங்க பாருங்க. ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக நான் வந்து ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணும் அந்த இடம் எப்படி இருக்க போகிறது என்று ஆதியாகமத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாம் காணும் இடத்தை விட அதிகமான இருக்கு. எப்பவுமே பின்னால் வரப்போகிற மகிமை முன் மகிமையை விட அதிகமாக இருக்கும். முன் மகிமையே ஒரு ரெண்டு பேருக்காக தேவன் எவ்வளவு பெரிய ரியல் எஸ்டேட்டை உருவாக்கி இருக்கிறார் பாருங்கள், எவ்வளவு பெரிய கார்டன் அது. ஒரு தேசம் அளவிற்கு பெரிதான இடத்தை அவர் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதியிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு பரந்த அமேசான் காடு மாதிரி ஒரு பயங்கர காட்டுக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு பரப்பை உருவாக்கி அதிலே மனிதனை வைத்தார் என்று வேதத்திலே போடல. வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, தேசங்கள் அளவிற்கு பரப்புள்ள ஒரு இடத்தை ஆறுகளினாலே வட்டமைத்து அந்த அந்த ஆறுகளின் ஆற்றங்கரைகளிலே பொன்னும் மணியும் விளையும்படியாய் அவர் அழகாக வரைந்து எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு மனிதனை தன்னுடைய அற்புதமான மகிமையான கரங்களினாலே மண்ணினால் உருவாக்கி அவனுடைய சுவாசத்தை தன்னிடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், மைக்கேல் ஏஞ்சலோ வரைந்து இருக்கிற கரைந்த அதாவது ஆதாமுடைய அந்த படைப்பு அது வந்து எங்கேயோ நின்று கைகளினாலே தொடுவது மாதிரி இருக்கும். அது ஒரு தவறான ஒரு வரையப்பட்ட ஒரு சித்திரம். தேவன் மனிதனை மண்ணால் வரவழைத்து வடிவமைத்து அவனுடைய நாசியிலே ஊதினார் என்று வேதத்துல இருக்கு. அப்படிதான் வந்து அவன் ஜீவாத்மாவான். தேவன் வந்து எங்கிருந்தோ கைகளை வைத்து அவனை தொடவில்லை. அவருடைய நாசி அவனுடைய நாசியிலே அவருடைய சுவாசம் பட்டது. ஜீவனுள்ள அந்த சுவாசம் இருப்பதினாலே நீங்களும் நானும் அந்த சுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறோம். நமக்குள் இருப்பது அவர் சுவாசம், நமக்குள் இருப்பது அவருடைய ஜீவன். அதனாலதான் ரொம்ப வித்தியாசமாய் ஆதாமை குறித்து நாம் வாசிக்கும் போது அவன் ஜீவாத்மாவானான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நம்மை வந்து ஓட்டுவிக்கின்ற அந்த சுவாசம் தேவன் நமக்கு கொடுத்த சுவாசம்.
மற்ற எல்லா மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அவன் ஜீவாத்மாவா இருக்கிறான், அவருடைய சுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறான். அந்த ஜீவன் நாம் சுவாசிக்கும் சுவாசமெல்லாம் அவர் கொடுத்தது. இதற்கு பிறகு வந்து ஆதாம் உடைய அந்த படைப்பு வந்த பிறகு இப்போ யூனிவர்ஸ்ல ரெண்டு பேர் இருக்கிறார்கள், தேவன் இருக்கிறார், மனிதன் இருக்கிறார். அப்போ தேவன் மனிதனை உருவாக்கிய பிறகு மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஒரு பெரிய ராஜா ஒரு இளவரசனை தனக்கு பிறகு சிம்மாசனத்திலே வந்து அமர்வதற்காக எப்படி அந்த இளவரசனை பயிற்றுவிப்பாரோ அதே மாதிரி ஆதாமை தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக பயிற்றுவிக்கிறார். இன்னொரு அற்புதமான ஒரு, அதாவது ஒரு அப்பா புள்ள மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை நீங்க பாக்குறீங்க. ஆண்டவர் வந்து எல்லா மிருகங்களையும் ஆதாமிடத்திலே கொண்டு வந்து அவனுக்கு என்ன பெயரிடுவான் என்று சொல்லி பார்த்தாராம். ஆதாம் என்ன பேர் வச்சானோ அதுதான் பேராஜம். ஆதாமுக்கு என்ன தெரியும் பாருங்க, அவனுக்கு நாலேஜ் என்ன இருக்கும், ஒன்றுமே கிடையாது. ஞானத்தின் வடிவான ஆண்டவருடைய பக்கத்துல அவன் இருந்தான், அதனால அவனுக்கு ஞானம் வந்திருக்கலாம். ஆனா சாதாரண ஒரு படைக்கப்பட்ட ஒரு ஜந்து என்று ஆதாமை அவர் பார்க்கவே இல்லை. ஆதாமை ஆண்டவர் எப்படி பார்த்தார், தன்னுடைய குமாரனை மாதிரி நடத்தினார். அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தினாலே அவர்கள் நிறைந்திருந்தார்கள். அந்த ஐக்கியத்தின் வடிவாக தனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸை ஆதாமுக்கு கொடுத்து ஆதாம் என்ன பேரிடுவான் என்று சொல்லி அவனிடத்தில் அந்த மிருகங்களுக்கெல்லாம் பேரிடும்படியான அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதே பெயரை வைத்து ஆண்டவரும் அழைத்தார், தேவ தூதர்களும் அழைத்தார்கள், எல்லாரும் அதே பெயரை வைத்துதான் அழைத்தார். என்னதான் இட்ட பேர், அது எங்கேயாவது இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு காரியத்திற்கு பெயர் வைக்க வேண்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு போனா ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்போமா? நாம் கேட்க மாட்டோம். ஆனால் ஆதாம் இடத்திலே தேவன் அளப்பரிய அன்பு வைத்திருந்ததினாலே எல்லாம் அவன் இடத்துல கேட்டு செய்தார். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. தேவன் மனிதர்களை நேசிக்க வரும்போது அவர் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். யாரு பேர் வைப்பாங்களோ அவங்கதான் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேர் வைத்த பிறகு அந்த பேரை குறித்து மற்றவர்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்றவங்க ஃபாலோயர்ஸா இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆதாம் சொன்ன பேரை தான் சொல்வதற்காக தன் ஃபாலோவரா இருப்பது அவருக்கு அருவறுப்பா இருந்ததில்லை. ஏனென்றால் ஆதாமுக்கும் தேவனுக்கும் அந்த அன்பின் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதுதான் தேவாக்கியம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை தேவன் தன்னைக்கு சிநேகிதனாக நடத்தினார் என்று பார்ப்போம். என் சிநேகிதனான ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை நான் மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் பேசிக்கொள்வது, தனக்குள் பேசிக்கொள்வது வேதத்திலே போட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதர்கள் மீது ஆண்டவர் நேசத்தை வைக்கும் போது அவர்களுக்கு ஒரே ஒரு விதமாய்தான் அவர்களை அவருக்கு நேசிக்க தெரியும், நண்பராய் நேசிக்க தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் பெரிய பதவி உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள் சக மனிதர்களை விதவிதமாய் நேசிக்கிறார்கள். தங்களை மாதிரி பணம் படைத்தவர்கள், தங்களை மாதிரி விருப்பு வெறுப்பு உள்ளவர்களை பார்த்து நண்பர்களாய் நேசிக்கிறார்கள். நிறைய அவங்களை விட ரொம்ப ஸ்டேட்டஸ் லோவா இருக்கிறவங்கள அடிமையாய் கொஞ்சம் ஒரு விருப்பத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் வந்து கம்மியா இருக்குன்னு எந்த அளவுக்கு அவர் இடத்துல பணம் இருக்கிறது என்பதை குறித்து உண்டு. அதனாலதான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது
நிறைய விருந்தினர்களை அழைக்கும் போது விதவிதமாய் வரவேற்பார்கள். அவர்களுடைய வரவேற்பின் இன்டென்சிட்டியை பார்த்தாலே எந்த அளவிற்கு வரவேற்கப்படுகிறவர்களுக்கு மரியாதை இருக்கிறது என்று நமக்கு தெரியும். தேவன் ஆதாமை எப்படி நடத்தினார்? தேவன் ஆதாமை தனக்கு சமமாக நடத்தினார். நம்ம வந்து யாக்கோபு உடைய கதையிலே பார்க்கிறோம். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று அர்த்தம். நன்றாக கவனியுங்கள். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலகம் எல்லாம் அவனை யாக்கோபு என்று தான் கூப்பிட்டது. அவங்க அம்மா அப்பா கூட அவனை யாக்கோபு என்று தான் கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவனிடத்துல உன்னுடைய பேர் என்ன கேட்கிறாரு, அவன் வந்து யாக்கோபுன்னு தான் சொல்றான். யாரும் குழந்தைக்கு எத்தன் ஏமாற்றுக்காரன்னு பேரே வைக்க மாட்டாங்க. யாராவது அப்படி பேர் வைக்க பாருங்களா? யாரும் வைக்க மாட்டாங்க. வேதத்துல எல்லாம் அப்படி போடல. ரெண்டு குழந்தை பிறந்தது, சின்னவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள்லாம் போடல. ஆனால் யாக்கோபு என்ற பெயர் நின்று போய்விட்டது. ஏன் அப்படி நின்று போய்விட்டது என்றால், பட்ட பெயர் நெஜ பெயராய் போயிட்டு. நான் வந்து நான் சிறு வயதா இருக்கும் போது சில பேர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு பேர் இருந்தது. அவருக்கு அவங்க அப்பா அம்மா அழுமூஞ்சி என்று பேரை வைக்கவில்லை. அவர் சிறுவனாய் இருக்கும் போது எல்லாரும் அழுமூஞ்சி எழுமூஞ்சி என்று கூப்பிட்டு கூப்பிட்டு கடைசியில் அவருடைய நெஜ பேர் அவருக்கே மறந்து அவருடைய பேரே அழுமூஞ்சி ஆயிடுச்சு. அதே மாதிரி விதவிதமாய் 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 பட்ட பெயரே நிஜ பெயராய் மாறி மாறினது மாதிரி யாக்கோபு என்ற அந்த பயங்கரமான மோசமான பேர், யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் என்ற பெயரை நிஜ பெயராய் மாறிவிட்டது. தேவனே அவனை கூப்பிட்டு உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது யாக்கோபுன்னு தான் சொல்றான். ஏனென்றால் அவனுக்குள்ளே அது போயிடுச்சு, அவனாய் மாறிவிட்டது. ஆனால் தேவன் யாக்கோபை எப்படி சொல்லுகிறார்? இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவ பிரபு என்ற அர்த்தம், தேவனோடு பந்தி இருக்கிறவன் என்ற அர்த்தம், தேவனுடைய நண்பன் என்று அர்த்தம். பாருங்க, இந்த உலகம் எல்லாம் உங்களை வேற மாதிரி கூப்பிட்டாலும் தேவனுடைய இதயத்திலே அன்னைக்கு ஆதாமை எப்படி அவர் பார்த்தாரோ, தன்னுடைய குமாரனை எப்படி பார்த்தாரோ, ஆபிரகாமை எப்படி பார்த்தாரோ, அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். அதனால யாராவது உங்களை மோசமாய் நடத்தினால் கொஞ்சம் கூட வருத்தமே படாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த அந்த தேவன் நம்மை சமமாய் நடத்துகிறார். அவர் வந்து வேதத்துல போட்டிருக்கு, தேவன் உலாக வந்தார் என்று போட்டிருக்கிறார். அவருடைய பாதங்கள் தரையிலே பாவி நடந்தது என்று போட்டிருக்கிறது. நான் சிறுவனா இருக்கும் போது இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய அம்புலி மாமாவில் வரும். அதாவது டிவைன் பீப்புள், தேவர்கள், அவர்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி வித்தியாசப்படலாம்னா அந்த மாதிரி கதையில காலை பார்த்தாங்க, கால் தரையிலே படவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் மிதந்து கொண்டே இருப்பாங்க தங்களுடைய ஹையர் ஸ்டேட்டஸை காண்பிப்பதற்காக. கண்களை பார்த்தாங்க, கண்கள் வந்து இமைக்கவே இது, அதனாலதான் அவர்களுக்கு இமையவர்கள் என்று பெயர் அப்படியெல்லாம் சொன்னாங்க. நானும் அதையெல்லாம் நம்பிட்டு இருப்பேன். யாராவது ஒருவர் வந்து அவங்க வந்து ஏஞ்சலா அப்படின்னா, ஓ அவங்க கால் கய பட படையதா அப்படின்னு பார்ப்பேன், இல்லை கண்கள் இமைக்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் வேதத்தில் அப்படி போடல. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த தேவன் தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை காண்பிப்பதற்காக அவர் மிதந்து வரவில்லை, அவர் மேகங்களின் மீது ஏறி வரவில்லை. அவர் எப்படி வந்தார்? அவர் நடந்து வந்தார். அவர் எப்படி நடந்தார் அது கூட வேதத்துல போட்டிருக்கு. அவர் தேவனுடைய நடை சத்தம் எல்லாருக்கும் கேட்கும்படியாய் அவர் நடந்து வந்தார்.
உங்களையும் என்னையும் மாதிரி அவர் நடந்து வந்தார். உங்களையும் என்னையும் மாதிரி பூமியிலே அவர் வந்து உலாவி வந்தார். நான் வந்து ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒருவர் ஆரம்பிப்பது நான் வந்து ஒரு 15-16 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பதான் வந்து இப்போ வந்து அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் வளர்ச்சி இப்ப குன்றி போயிருக்கிறது அந்த அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் வந்து சிறுவனா இருந்த போது நான் கவனித்திருக்கிறேன். அதை ஆரம்பித்த அந்த பொலிட்டிக்கல் லீடர் என்ன செய்வார், எல்லாரும் வந்து அவர் அந்த கிராமத்திற்கு வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தனக்கு பின்பாக வெள்ளை கலர்ல அம்பாசிடர்ஸ், ஒரு 100 அம்பாசிடர்ஸ், முன்னாடி ஒரு 100 அம்பாசிடர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடும்படியாய் அவர் வந்து அப்போ எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது நிறைய அம்பாசிடர் காரு, அது அந்த அந்த என்ன சொல்றது அந்த கம்பீரம், அதை பார்த்த உடனே யார் வரான்னா இவர் வராரு அப்படின்ன உடனே அந்த அந்த மாதிரி வந்து பாப்புலாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் கூட்டினார். இதே டெக்னிக் எல்லா பாலிட்டிஷியன்ஸும் செய்யறாங்க. நிறைய கார் போயிட்டே இருக்கும், யாருங்க இது, ஓ இவரு வராருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீரமாமுனிவர் அவர் வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போகும்போது தங்க பல்லக்கிலே போவாராம். அந்த தங்க பல்லக்கு அப்படி போகும்போது அவருடைய சீடர்கள் முன்னாடி வந்து ஒரு 6 பேரும் பின்னாடி 6 பேரும் அந்த பல்லக்கை சுமந்தபடி போவார்களாம். அப்போ அந்த பல்லக்கு வருவதற்கு முன்பாக நிறைய சீடர்கள் பாட்டு பாடிக்கொண்டே அவங்க வீரமாமுனிவர் வருகிறார் என்று சொல்லி கொண்டு போவார்களாம். பின்னாடி வந்து சீடர்கள் வந்து அதே மாதிரி சொல்லிக்கொண்டே போவார்களாம், வீரமாமுனிவர் செல்கிறார், வீரமாமுனிவர் உண்டாக சென்று கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய அந்த தாம்பிகமான ஒரு தோற்றத்தை வைத்து மனிதர்களுடைய எண்ணத்தை கவருவது, இதுதான் வந்து நிறைய பாலிட்டிஷியன்ஸ் இப்படி பண்றாங்க. தேவன் அப்படி பண்ணவில்லை. அதுதான் நீங்க வந்து நீங்க பார்க்கணும். ஆண்டவருடைய தன்மை, அவருடைய சுவாபம் எப்படி இருந்தது. ஆதியாகமத்திலே நம்ம ரொம்ப அற்புதமாய் அதை பார்க்கிறோம். அவருடைய சுவாபம் எப்படி இருக்கிறது, உடன் நடக்கும் தோழனாய் அவர் இருந்தார். 2 அதிகாரத்துல அதுதான் நம்ம பார்க்கிறோம். தோழன், எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, தோழன், நட்பு. வேதத்துல முதலாவது வருகிறது நட்பு தான், அதுக்கப்புறம் தான் சொல்லப்படுகிற ஹியூமன் வந்து லவ், இந்த மாதிரி காதல். ஆதாம் வந்து ஏவாளை பார்க்கும்போது அவனுக்கு வருகிற அந்த உணர்வு, ஆனால் அதற்கு முன்பாக வருகிற அந்த காரியம் வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கும் அன்பு, நட்பு அற்புதமாய் வரையப்பட்டு இருக்கிறது. தேவன் ஒரு தோழமையோடு மனிதனை உருவாக்கினார். தன்னோடு கூட உடன் அவன் வளரும்படியாய், அவன் நடமாடும்படியாய் அவனோடு அவரும் நடந்தார். அவன் எப்படி நடக்கிறானோ அதே மாதிரி அவரும் நடந்தார். தான் வந்து ஒரு சுப்பீரியர் என்று சொல்லி அவர் வந்து காண்பிக்கவில்லை. அவருடைய நடமாடும் சத்தத்தை ஆதாம் கேட்டு அவன் பின்னாடி பயந்து போனான்னு போட்டிருக்குது. ஆனால் தேவன் அவனை அப்படி நடத்தல. நான் ஏற்கனவே சொன்னேன், உன்னுடைய பேர் என்னன்னு கேக்குறாரு. யாக்கோபை பார்த்து யாக்கோபு சொல்றான், என் பேரு யாக்கோபுன்னு சொல்றான். ஆனால் தேவன், உன் பேர் இனிமே யாக்கோபு கிடையாது, உன்னுடைய பேர் தேவ பிரபு, நீ ஏனென்றால் நீ என்னுடைய நண்பன் என்று சொல்லி அவனுக்கு பேர் வேற ஒண்ண வைக்கிறார். இன்றைக்கு வந்து இந்த ஆதியாகமத்திலே 2வது வசனத்திலே நாம் 2வது அதிகாரத்திலே காணும் அந்த காட்சி, உன்னையும் என்னையும் உருவாக்கின தேவன் மனிதர்களை
நண்பர்களாய் பார்க்கிறார். ஆதியில இருந்தேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த நட்பை உருவாக்குனதுலாம் அப்படிலாம் இல்லை. ஆரம்பமே இப்படித்தான் ஆரம்பித்தது. ஆண்டவர் மாறவே இல்லை, மனிதர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மாற்றிக்கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடவுளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆனால் அவரோ மாறாதவராய் என்றார். அதனாலதான் வேதத்துல போட்டிருக்க அவர் அப்படியே டிக்ளேர் பண்றார், நான் மாறவே இல்லை. அன்றைக்கு ஆதி ஆகமத்திலே 2வது அதிகாரத்திலே பார்க்கும் அதே தேவன், 66 புத்தகங்களை நீங்கள் படித்த பின்பும் அதே தன்மையோடு அவர் இருக்கிறார். அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வரும்போது அப்படியே தான் இருந்தார். வித்தியாசமாய் அவர் இல்லை. ஆண்டவர் வந்து பேதுருவை பார்க்கும்போது அவன் வந்து அவர் சொல்றாரு, அவன் வந்து ராத்திரியெல்லாம் அந்த மீன் பிடித்து ஒன்றுமே அவனுக்கு கிடைக்கல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல போடு, உனக்கு நிறைய கிடைக்குன்னா வலைகள் கிழியத்தக்கதாய் மீனை பிடித்த ஒன்னு அவன் பிரமித்து நடுங்கி, முதலாவது அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க, பாவியாகி என்னை விட்டு நீங்க விலகி போயிடுங்கன்னு சொல்றான். ஏன், நீர் பரமாத்மா, நான் ஒரு பாவாத்மா, நான் ஒரு பாவி, நீரும் பரிசுத்தர். ஏன்னா நீங்க சொல்றீங்க அது அப்படியே நடக்கிறது. ஆனால் தேவன் பேதுருவை அப்படிலாம் சொல்ல, நெக்ஸ்ட் என்ன சொல்ல, ஆமா நான் வந்து பரமாத்மா நீ ஜீவாத்மா எல்லாம் சொல்லல அவர். ஆண்டவர் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லாரு பாருங்க, நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன், என்னோடு நீ வேலை செய்ய போற, என்னோடு பார்ட்னரா இருக்க போற, என்னுடைய நண்பனாய் இருக்க போகிறாய், என்னுடைய உடன் வேலையாய் இருக்க போகிற. நாம வந்து நம்ம என்னெல்லாம் அவரை நம்ம நினைக்கிறோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவர் நம்ம எப்படி கூப்பிடுறார் அப்படின்னு தான் முக்கியம். அவர் நம்மளை வந்து நண்பன் என்று கூப்பிட்டார் என்பதை நினைவு கூறுங்கள். நம்மை சமமாய் நடத்தினார் என்பதை நினைவு கூறுங்கள். நமக்காக எல்லாவற்றையும் படைத்தார் என்பதை நினைவு கூறுங்கள். நமக்காக நாம் வரப்போகிறோம் என்ற மன மகிழ்ச்சி அவருக்கு இருந்தது என்பதை நினைவு கூறுங்கள். நாம் அவருடைய அட்டவணையிலே எவ்வளவு முக்கியமானவர்கள் என்ற நினைவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த நினைவு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம். இந்த ஆதி ஆகமத்திலே 2வது அதிகாரத்திலே நீர் காட்டின அந்த அற்புதமான காட்சிகளுக்காய் நன்றி. இந்த காட்சிகளின் மூலமாக ஆண்டவரே ஆதாமை எப்படி நடத்தினரோ அதே மாதிரி எங்களையும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த அற்புதமான அளப்பரிய அன்புக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தலும். உம்முடைய ஆண்டவரே வேதத்திலே உன்னத பாட்டுகளிலே நாங்கள் வாசிக்கிறோம், தாட்சை ரசத்தை காட்டிலும் நீர் இன்பமானவர் என்று பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய நட்பு ஆண்டவரே எண்ணி முடியாத அளவிற்கு மன மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுக்கட்டும் சுவாமி. அந்த மன மகிழ்ச்சியே எங்களுடைய வாழ்க்கையை இயக்கட்டும் சுவாமி. அந்த மன மகிழ்ச்சி எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையை நிறைக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.